राधे कृष्णा, जय हिंद, भारत माता की जय। परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतं धर्म संस्थापनार्थाय சம்பவாமி யுகே யுகே. பகவான் கீதையில் ரொம்ப அழகாக ஒரு கேரண்டி கொடுத்துருக்கான். சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கான். இப்போதைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு அசுரத்தனமான ஒரு விஷயம் கொரோனா. முதல்ல பயப்படாதீங்க, மனசில் பயம் வேண்டாம், ஜாக்கிரதை இருக்கணும். பயம் தியஜத, பயம் துளி கூட அவசியமே இல்லை. முக்கியமா இது ஒரு அழகான ஒரு காலம், இது வந்து ஒரு போர்க்காலம் மாதிரி வச்சுக்கோங்களேன். வெளியில எங்கேயும் நாம அலைய முடியாது, அலையக்கூடாது, அலைய வேண்டாம். இதெல்லாம் பயப்படுறது, பயம்னு அர்த்தமே கிடையாது. பகவான் எல்லா இடத்துலையுமே இருக்கான், தூணிலும் உண்டு துரும்பிலும் உண்டு. பயப்பட வேண்டாம், ஆனால் ஜாக்கிரதையா இருக்கிறது தப்பு கிடையாது இல்லையா. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கா. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை, அது பயம்னு மற்றவங்க நினச்சா பரவாயில்ல, நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கூடுமான வரைக்கும் வெளியில போகாதீங்க, ரொம்ப அவசியமா இருக்குன்னா மட்டும் வெளியில போங்கன்னா. யாரெல்லாம் வீட்டில் இருக்க முடியுமோ பி இன் த ஹோம். ஏன்னா சில பேருக்கு வெளியில போயே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. டிராஃபிக் போலீஸ்மேன், மிலிட்ரிமேன், சரியா, நம்ம வீட்டுக்கு பால் போடுறவா, நமக்காக காய்கறிகள் வாங்கிட்டு வந்து விற்கிறவர்கள், அதுக்கப்புறமா சர்வன் மெய்ட், இந்த மாதிரி நிறைய பேர், அதுக்கப்புறமா கார்பரேஷனில் வேலை செய்கிறவா, அதுக்கப்புறமா மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறவா, டாக்டர்ஸ் நர்சஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவா, அப்புறம் பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ், அப்புறமா ஆட்டோ டிரைவர்ஸ் டாக்ஸி டிரைவர்ஸ் ட்ரெயின் டிரைவர்ஸ், அதுக்கப்புறமா ட்ரெயின் கார்ட்ஸ், அப்புறமா ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் ஃப்ளைட் பைலட்ஸ், அதுக்கப்புறமா வந்து நிறைய ரிசர்ச்சில் இருக்க வேண்டியவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர். அது இல்லாமல் நித்தியமே அன்னைக்கு வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நிலையில் இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் நிச்சயமாக நித்தியம் வெளியில் போக வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கார்கள். அதனால் அவர்கள்லாம் வெளியில் போகணும், வாழணும். யாரெல்லாம் வீட்டில் இருக்க முடியுமோ தயவு செஞ்சு வீட்டில் இருங்கோ. வீட்டில் இருக்கிறது ஒன்றும் தண்டனை கிடையாது, இது ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நேரம் செலவிடுவதற்காக ஒரு அழகான ஒரு காலகட்டம். சரி, எல்லா கெடுதல்லையுமே ஒரு நிச்சயமாக ஒரு நல்லது உண்டு. உங்கள் குடும்பத்தோடு உட்காருங்கோ, உங்கள் குடும்பத்தோடு பேசுங்கோ, உங்கள் குழந்தைகளோட விளையாடுங்க. ஓ, குழந்தைகள்லாம் வீட்டில் உட்காந்தாச்சு ஒரே டயர்சம் நினைக்காதீங்க. உங்களுக்கு அழகான ஒரு காலகட்டம் உங்கள் குழந்தைகளோட பேசுறதுக்கு. அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய துக்கங்களை, அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை, பயங்களை நீக்குவதற்கான ஒரு காலகட்டம். அவர்களுக்கு உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு அழகான நேரம் அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவர்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அழகான ஒரு காலகட்டம். ஏன்னா எல்லாரும் சதா சர்வதா மொபைல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிவி இப்படி தானே ஓடிட்டுருக்கோம். இப்போ ஒரு லெவலுக்கு மேலே எதையும் பார்க்க முடியாது, ரைட்? அழகாக குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க, குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து அழகாக துணி துவைக்கலாம், குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் உட்காந்துட்டு பழைய கதைகள்லாம் பேசுங்க. உங்கள் குடும்பத்தினுடைய பழைய அழகான மலரும் நினைவுகள், பழைய ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எடுத்துக்கோங்க, அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் சொல்லிக் கொடுங்க. உங்களையும் ரெஜுவினேட் பண்ணிக்கோங்க, உங்களை அழகாக திரும்பியும் உற்சாகப்படுத்திட்டு உங்களை நீங்களே உத்வேகப்படுத்திக்கிறதுக்கான அழகான ஒரு தவம் செய்யும் காலமாக இதை உபயோகப்படுத்திக்கோங்க, சரியா? முக்கியமாக
எங்கேயுமே போக வேண்டாம். கோவில்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறேன் நிச்சயமாக நான் சொல்கிறேன். கோவில்கள் திறந்து தான் இருக்க போகிறது, எந்த கோவில்களையுமே அடைக்கலை. கோவில்களில் நித்தியம் பூஜை முறைகள்லாம் நடக்கத்தான் போகுது. அழகாக அந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் முதற்கொண்டு எவ்வளோ பேர் இருக்கா, அவர்கள்லாம் கோவிலுக்கு போய்த்தான் ஆக வேண்டியிருக்கு, சரியா? அதனால் நீங்கள் கோவிலுக்கு யாருமே போக வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு. எப்படி நம்ம வந்து தமிழ்நாடு பக்கமெல்லாம் வந்து இப்படி ஆந்திரா பக்கமெல்லாம் பார்த்தோம்னா கிரகண காலம்லாம் வந்தாச்சு அப்படின்னா அந்த கிரகண சமயங்களில் கோவிலுக்கு போக மாட்டோம். கர்நாடகா அங்கெல்லாம் கோவில் போவோம். கிரகண சமயங்களில் கோவில்கள்லாம் கூட அடைச்சிடுவார்கள், சரியா? இந்த மாதிரி இது ஒரு கிரகண காலம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்னொன்று, யாராவது ஐசியூவில் இருக்கான எல்லாருமே திபு திப்புன்னெலாம் போய் பார்க்க மாட்டோம். இப்போ உலகம் முழுக்கவே ஒரு ஐசியூ மாதிரி மாறி இருக்கு. அதனால் ஸ்டே சேஃப், கீப் எ சேஃப் டிஸ்டன்ஸ். அழகாக நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு குடும்பமாக உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிக்கலாம், லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், குடும்பமாக உட்காந்துட்டு மகாமந்திரம் ஜபிக்கலாம், அழகாக ராமாயணம் பாராயணம் பண்ணலாம், பாகவத சப்தாகம் பாராயணம் பண்ணலாம், அழகாக உட்காந்துட்டு சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணலாம். மானசீகமாக அவ்வளவோ பண்ண முடியும். அழகான ஒரு காலகட்டம். பகவத்கீதை பாராயணம் பண்ணுங்கோ, இந்த வைப்ரேஷன் ஏதானும் நிறைய யூடியூப் எல்லாத்துலேயுமே வேதங்கள்லாம் நிறைய இருக்குது, போட்டு கேளுங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வில் டூ கிரேட் திங்ஸ். அழகாக குடும்பத்தோடு உக்காந்துண்டு துணியெல்லாம் மடித்து வைங்கோ. ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுத்து, அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பழகுங்க. யாராவது பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேபி ஏதாவது சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், சண்டை போட்டிருப்போம் இல்லாடி சொந்தக்காரர்களோட. இட்ஸ் அ டைம் ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க. நேரடியாக போகணும்னு நான் சொல்ல, வீட்டில் இருக்கிறவர்களுக்கூடையே நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஒவ்வொரு உலகத்துக்கு எல்லா கவர்மெண்ட்டுமே அடுத்து என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. பல விதமான முன்னேற்பாடுகள், பலவிதமான மருத்துவமுறைகள், எல்லாரும் ஓடின்னு இருக்கா உலகத்தை காப்பாற்றுறதுக்கு. இப்போ நம்முடைய தர்மம் என்ன? கூடுமான வரைக்கும் பொது இடங்களில் கூடாதீர்கள். நாங்கள்லாம் அதை பார்த்துருக்கோம் இதை பார்த்துருக்கோம், அவசியமே இல்லை. வெளியில் எதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டும் வெளியில் போங்க. குடும்பத்தோடு வெளியில் போக வேண்டாம். வயசானவர்கள் குழந்தைகளை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. கூடுமானக்கு இன்னும் குழந்தைகளுக்கு இந்த விதமான பிரச்சனையும் அணுகலை. குழந்தைகள் வீட்லேயே அடைச்சி வைக்கிறோன்னு அவள் டென்ஷனாக அடித்து திட்டி அதெல்லாம் பண்ணாதி. அவளை என்ன பண்ணுவா? குழந்தைகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, இதெல்லாம் சரியாக போயாச்சுன்னா நீ வெளியில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுங்க. குழந்தைகளுடைய பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய பலம் உண்டு. அழகாக அந்த குழந்தைகளுடைய பிரார்த்தனையே இந்த கொரோனாவை கொண்டு போடட்டும். நிறைய மருந்துகள்லாம் முயற்சி பண்ணிட்டுருக்கா, இந்த மருந்து தான் சரி இது தப்பு எதையுமே சொல்லாதீங்க. இப்போ ஏதோ ஒரு மருந்து, முதல்ல இம்யூனிட்டி, சில பேர் சொல்கிறா விட்டமின் சி இருந்தால் ரொம்ப நல்லதுன்றா, எலுமிச்சம்பழம் சாத்தக்கூடிய அந்த மாதிரி டெய்லி ஒரு ரெண்டு துளசியலை வாயில் போட்டுக்கோங்க, அதெல்லாம் நல்லது, சரியா? அமைதியான அழகான ஒரு தவம் செய்யும் காலம் இது. இந்த காலத்தை நல்ல முறையில் உபயோகப்படுத்தி கொள்ளும். இப்போ எங்கேயாவது வெளியூர்லாம் போகிறோம், இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் இருக்கவெல்லாம் வெளிநாடு போயாச்சு அப்படின்னா அவளால் எங்கேயும் போக முடியறதில்லை, வீட்லேயே அடப்பட்டு கிடக்கிற வயசானவர்கள்லாம். அந்த மாதிரி வீட்லேயே இருங்கோ. நிறைய சத்விஷயங்கள், உபன்யாசங்கள் நிறைய யூடியூப்பில் பல பேருடையது இருக்குது, நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து அழகாக கவிதை எழுத தெரியுமா? என்ன உட்காந்து கவிதை எழுதுங்க. எனக்கு நல்லா ஞாபகம், சின்ன வயசில் திருடன் போலி, சேவகன், இப்படி ராஜா ராணி சீட்டெல்லாம் அப்படி எழுதி போட்டு விளையாடுவோம், விளையாடலாம், பரமபதம் விளையாடலாம், தாயக்கட்டை விளையாடலாம், நிறைய அழகான விளையாட்டுகள் இருக்குது. இந்த ஒரு கலிக்கா முந்திரிக்கான் நிறைய நிறைய சுத்திவன். இட்ஸ் டைம் டைம் டு ஸ்பெண்ட் வித் யுவர் ஃபேமிலி. இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதனால் கவர்மெண்ட் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கோ. வி ஷுட் கோஆப்ரேட். வெளியே இல்லை, நீங்கள் வெளியூர்லாம் போகணும், வெளிநாடெல்லாம் போகணும் அப்படின்னு ஓகே போங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குவாரண்டைன் ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 14 நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்திருக்கீர்கள், 14 தனிமைப்படுத்தினா அது தனிமை இல்லை, தவம் செய்வதற்கான அழகான ஒரு காலகட்டம்.
கோஆப்ரேட் பண்ணுங்க. எங்கேயோ சும்மா வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸையோ இல்லாட்டி மிலிட்ரியையோ இல்லாட்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸையோ கத்தாதீங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறதுனா கொஞ்சம் லவபிளாக நடந்துக்கோங்க. டோன்ட் பி இன் எ ஹரி, ஓகே? அதே சமயத்தில் டோன்ட் பி இன் எ பேனிக். பி பிரேவ் பட் பி காஷியஸ். நிச்சயமாக நாம் எல்லோரும் அந்த காலத்தில் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தால் பாட்டிலாம் காலில் மீட்டு வாடா, கையில் மீட்டு வாடா, வாயை கப்பிடிச்சு வாடா, துணியை தூச்சு விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் எந்த ஹைஜீனிக் சயின்ஸை ஆச்சாரம் நம்ம பிரிவாக சொன்னாலும் இன்றைக்கி அதே ஹைஜீனிக் சயின்ஸை தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு போர்க்கால நடவடிக்கையான ஒரு காலகட்டம், தவம் செய்வதற்கான ஒரு காலகட்டம், உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கலந்து பழகுவதற்கான ஒரு காலகட்டம், நிறைய பகவன் நாமம் எழுதுவதற்கான ஒரு காலகட்டம், நிறைய அழகான சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறதுக்கோ இல்லாட்டி ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் வாசிக்கிறதுக்கோ நாயன்மார்களுடைய பதிகங்கள் வாசிக்கிறதுக்கோ அபிராமியுடைய அந்தாதி வாசிக்கிறதுக்கோ ஒரு பியூட்டிஃபுல் டைம். சாஃப்ட்வேரில் இருக்கிறவர்களும் ஐடியில் இருக்கிறவர்களும் முக்கால்வாசி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. லைஃப் இஸ் கோயிங் ஆன் வெல், சரியா? நல்ல அழகாக எல்லாரும் ஒரே மனதாக ஒரே மூச்சாக பிரார்த்தனை பண்ணுவோம். இது மாறட்டம். இந்த மாற்றம் மனித மனத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் வெள்ள எடுக்கட்டும். உலகம் புதியதோர் உலகம் செய்வோம், அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம் வந்திருக்கு. டோன்ட் பிளேம் எனி ஒன், யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். இது பிரார்த்தனைக்கான சமயம், பொறுப்புள்ள குடிமகன்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய சமயம். அதனால் பி சேஃப், பி காஷியஸ், ஸ்டே அவே ஃப்ரம் த பப்ளிக், பி இன் த ஹோம், என்ஜாய் த ஃபேமிலி டைம், என்ஜாய் வித் யுவர் கிட்ஸ், என்ஜாய் த ப்ரேயர், என்ஜாய் த சாண்டிங், ரைட்? ராதே கிருஷ்ணா, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.